வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர்நூன் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச அப்புறமா பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசி பூ, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிட்டாலே பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க சமைக்கிறாங்க, நான் வந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது. நெக்ஸ்ட்டு தக்காளி வதங்கிறதுக்காக இதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துருக்காங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்காங்க. நிறைய பேர் வந்து என்னோடய சேனலோட பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஞாபகமாக ஆரம்பித்ததுனால நான் வந்து இந்த நேம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் பசங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, சீரக சம்பா அரிசியில் தான் வந்து பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் ஆகி அதுலேருந்து லைட்டாக எண்ணெய்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போனா வந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து புதினா ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதிலே சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்காக என்னன்னு தெரியலை, அந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சால்ட்டு வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்னொருத்தவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதோட யூஎஸ்ஏ வந்து இப்போ தான் வந்து இவங்க சமைக்கிறாங்க. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னோட பையன் வந்து விளையாடிட்டுருக்காரு பக்கத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா இதோட நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சம் சோயா சேர்த்துருக்காங்க. ஏன்னா சீரக சம்பா சேர்க்கும் போது நம்ம சோயாவும் சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் சமைச்சு கொடுத்தா பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டிஷ்லாம் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணிட்டாங்க. சீரக சம்பா ரைஸ்னாலே நம்ம ஊர் ரைஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சு தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா பிரியாணி போடாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீரக சம்பா ரைஸ் போட்டுட்டு நல்லா இதோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். அதுவும் உங்களுக்கு வந்து டேஸ்டெல்லாம் வந்து நல்லா உள்ளே இறங்கிடும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. என்னோடய சேனலோட பேர் பிடிச்சிருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து அந்த டைம்லாம் க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா இவர் வெயிட் பண்ணுறதே வந்து சிக்கன் ஃப்ரைக்காக தான். சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து சிக்கன் மசாலா வந்து ஃப்ரைக்கெல்லாம் செய்யும் போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சிக்கனும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். பட் நம்ம அதிக அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிட்டோன்னா வந்து சிக்கன் வந்து ரஃப் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இப்போ டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு லன்ச் மெனு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.